ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை தெரியப்படுத்தினால் என்னுடைய நிகழ்ச்சிகளை இன்னும் சிறப்பாக செய்ய எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய ஜபங்களை நாடுகிறோம். நோக்கம் என்னவென்றால் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடியாக இருக்கிற ஒரு காலம். எங்கு பார்த்தாலும் பொய்யான தவறான போலியான வசனங்கள் போதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் கலப்பில்லாத சுத்தமான வசனத்தை பேச வேண்டும் என்பது ஒரு சிறிய ஆசை. அதில் வெற்றி அடைந்தேனா என்பது கேள்வி. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்திருக்கிறேன் என்பதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் மிக குறைவு. இந்த யூடியூப்பில் எங்களுடைய பார்வையாளர்கள் மிக குறைவு. அதற்காக அதை எழுதுகிற மக்களும் மிக குறைவு. ஆனால் ஒன்று தெரியும், யாரோ ஒருவருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் எங்களுடைய உழைப்பின் பலனை நாங்கள் முழுமையாக அடைந்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்கான பல செலவுகள், ஆயத்தங்கள், பொருட்செலவு, நேரம், உழைப்பு. ஆனால் ஒன்று வேதம் சொல்கிறது, உங்கள் பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போவதில்லை. கிறிஸ்துவுக்கள் படுகிற இந்த பிரயாசங்கள் ஒரு நாளும் விருதாவாக இருக்காது. எனவே அதை நம்பித்தான் பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊடகத்தின் வாயிலாக பல தொலைக்காட்சிகளிலே இந்த செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். நோக்கம் என்னவென்றால் வார்த்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வார்த்தைக்குள்ளே ஜனங்கள் வாழ வேண்டும். இது வசனத்தினுடைய ஒரு புரட்சியின் காலம். என்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே, என்னுடைய வாலிப காலத்திலிருந்தே, என்னுடைய 17 வயதில் நான் இயேசுவை சந்தித்தேன். அந்த நாளிலிருந்து எனக்கு வசனத்தின் மேலே ஒரு பிடிப்பு, வரங்கள் இருந்தது, வல்லமைகள், அப்படி கூட்டங்களுக்கு போவேன். ஆனால் அந்த நாட்களிலிருந்தே வசனத்தின் மேலே ஒரு தனியாத தாகம். அதற்கு காரணம் நான் வளர்ந்த, நான் படித்த என்னுடைய ஆசான் பாஸ்டர் ஹென்றி ஜோசஃபையே அதற்கு காரணம். இன்னும் பல ஆழமான மிகப்பெரிய தேவமாத்மனுடைய செய்தியை கேட்டிருக்கிறேன். வில்லியம் பாஸ்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுடைய செய்தி, அப்படிப்பட்ட செய்திகள் என்னை அந்த எழுதுகளிலே என்னை ஆழமாக இழுத்தது. இன்றைக்கும் எழுதுகளிலே கேட்ட செய்தி என் உள்ளத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. எனவே தான் என்னுடைய ஆசை என்னவென்றால் வசனத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வசனத்துக்கு மதிப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. இன்றைக்கு உடைகளுக்கும் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மின்சார விளக்குகளுக்கும் அதிக மதிப்பு இருக்கிறது. ஆனால் பரவாயில்லை, வசனத்தை பேசுகிற மக்கள் எங்கிருந்தாலும் செழித்திருப்பார்கள். இன்றைக்கு அந்த நாளில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் திருமறை சொல்லுகிறது, வளருங்கள், வாழுங்கள், செழித்திருங்கள். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கு பார்த்தாலும் இந்த வசனம் எப்படி இருக்கிறது, வளருங்கள், வசனத்திலே வளருங்கள், கிருபையிலே வளருங்கள். வளர்ச்சி என்பது ஒரே நாள் ஏற்படுவதல்ல. திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் நாட் இன்ஸ்டன்ட்லி. திரையிலே பாருங்கள், வளர்ச்சி என்பது இட் ஷுட் பி ஸ்லோலி, கொஞ்சம் கொஞ்சமாக. இரண்டாவது, இட் ஷுட் பி சிஸ்டமேட்டிக்லி, அது படிப்படியாக. நம்முடைய சரீரத்தில் ஒரு நாள் நம்முடைய அவயவங்கள் வளர்கிறது, இசைவாய் வளர்கிறது. ஒரே நாளில் காது மட்டும் வளர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு நாளும் அவயவங்கள் வளர்கிறது. எனவே தான் ஆண்கள் அதிகமாக நாம் முகசவரம் பண்ணுகிறோம். அப்படியான வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இட் ஷுட் பி சிஸ்டமேட்டிக். மூன்றாவது, வசனம் என்பது, வளர்ச்சி என்பது இட் ஷுட் பி ஸ்கிரிப்சுரல். வசனத்தின் அடிப்படையில் இல்லாத வளர்ச்சி அல்ல. நான் பல ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். சமீபத்தில் வந்தவர்கள் மிக பிரபலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் இருக்கிறது, பரவாயில்லை. ஆனால் வசனத்தின்படி வாழ்ந்தால் அந்த புகழ்ச்சி நிற்கும். க்ரோத் ஷுட் பி ஸ்பிரிச்சுவல். அடுத்தபடி, அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இட் ஷுட் பி ஸ்கிரிப்சுரல். அடுத்தபடி இட் ஷுட் பி ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய வளர்ச்சி தான் பொருளாதார வளர்ச்சியை தரும். அன்பானவர்களே, பணம் இருக்கிறது நான் பேசுகிறேன் அப்படி அல்ல. நோக்கம் என்னவென்றால் வசனத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வசனத்தில் ஆழத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்கிரிப்சுரல் க்ரோத், இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் க்ரோத், கடைசியாக ஸ்ட்ராங். அந்த வளர்ச்சி
நிற்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம், நாள்தோறும் போராட்டம். இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய போராட்டங்கள், நன்மை பெற்றவர்களால் போராட்டம், மிரட்டுதல், போலியான கடிதங்கள். அதாவது ஒவ்வொரு நாளும், அதாவது அகித்தோப்பேலின் அந்த சப்தங்கள் நாள்தோறும் காதுகளை துணிக்கிறது. அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அதற்கு சாதகமாக இன்றைய ஊடகங்கள் எதை வேண்டுமானால் எழுதலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். எழுதின மக்களும் உண்டு, பேசுகிற மக்களும் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு அசைவு, ஒரு வருத்தம், ஒரு சலிப்பு, ஏன் இதை செய்ய வேண்டும்? ஆனாலும் யார் பாராட்டுகிறார்கள் இல்லையோ பரலோகம் பாராட்டும். சமீபத்தில் ஒன்றை வாசித்தேன், மக்கள் உன்னை பழிக்கிறாய் என்பதற்காக நீ செய்கிற நன்மையை நிறுத்திவிடாதே, பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாக இருக்கும். எனவே உலகத்தும் சிலர் பாராட்டுகிறார்கள், சிலர் இகழ்ச்சியாக பேசுகிறார்கள். எத்தனையோ கமெண்ட்ஸ், வித்தியாசமான கமெண்ட்ஸை நான் பார்க்கிறேன், பரவாயில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, கமெண்ட்ஸ் போடுறது யார் வேண்டுமானாலும் போடலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கமெண்ட்ஸ் போட ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த கமெண்ட்ஸ் தான் நிலையானது, நீடித்தது, உறுதியானது, ஸ்திரமானது. அந்த கமெண்ட்ஸ்க்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கிற பலவிதமான சக்திகள், பக்தன் பாடினாரே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஊழியனுக்கும் பலமுனை போராட்டம், பலமுறை போராட்டம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவள் எதிர்க்கிற சக்தி பல உண்டு. அன்பானவர்களே, நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், 13 ஆண்டுகள் கண்ணீரின் பாதையிலே கடந்து போனேன். தூக்கிவிட ஆட்கள் இல்லை. பரியாசம் ஒரு பக்கம், கேலி ஒரு பக்கம், இகழ்ச்சி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், தேவைகள் ஒரு பக்கம். ஆனாலும் கூட அன்பானுடைய அந்த சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையை அசைக்காமல் தேவனை பாதுகாத்தார். அதாவது சிறிய காரியங்கள் ஆனால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். ஸ்மால் ப்ராப்ளம் பட் இட் ஸ்பாயில் த பிக் பிளெஸ்ஸிங். இன்றைக்கு அன்பானுடைய பிக் பிளெஸ்ஸிங்ஸ் இன் அ ஸ்மால் பேக்கேஜ். இன்றைக்கி நினைக்கிறாங்கன்னா பிரம்மாண்டமாக தெரியும், ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஆனால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அது உதாரண ரட்சகர் இயேசு. ஸ்மால் பேக்கேஜ் பட் எ பிக் பிளெஸ்ஸிங். இன்றைக்கு ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், பெயர் புகழ், பெயருக்கு முன்னாலேயும் அதிகமான டைட்டில், பெயருக்கு பின்னாலேயும் அதிகமான டைட்டில். கடந்த நாட்களிலே அவர் சொன்னார், தேவ மனிதனாகிய மோகன் சி சொன்னார், ஒரு சபையும் இல்லை ஆனாலும் பிஷப், ஒரு சபையும் இல்லை ஆனாலும் ஆத்துமாக்கள் இல்லை அவர் மாடரேட்டர். அன்பானவளே, அது ஒரு பக்கம் ஓடுகிறது. அவர்களைத்தான் உலகம் இன்றைக்கு புகழ்கிறது. அவர்கள் புகழப்படுகிறார்கள், பிரபலமாக இருக்கிறார்கள், பரவாயில்லை. என்னை பொறுத்தவரையில் என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் சகோதரர் எமில் ஜெபசிங். 4000 சபைகளை ஸ்தாபித்தவர் மறிக்கும் வரை சகோதரர் எமில் ஜெபசிங் அவராக மறித்தார். சகோதரர் பேட்ரிக் ஜோஷ்வா ஒரு மாபெரும் தேவ மனிதன். இது யோசித்து பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த டைட்டில், இந்த புகழ்ச்சி, இதெல்லாம் தேவையில்லாதது. திரும்ப சொல்கிறேன், பாஸ்டர் அது நான் செய்கிற தொழில், எனவே அது போட வேண்டிய ஒரு கட்டாயம். ஃபெமிலாரிட்டி வில் டெஸ்ட்ராய் காட்ஸ் அத்தாரிட்டி. இன்றைக்கு செய்திக்குள்ளே கடந்து வருவோம். நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற சின்ன சின்ன காரியங்கள், ஸ்மால் திங்ஸ் பட் இட்ஸ் ஸ்பாயில் த டோட்டல் மினிஸ்ட்ரி, டோட்டல் லைஃப். இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடி விரும்புகிறேன். இதை தொடர்ச்சியாக கேளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:15 இப்படி சொல்கிறது. உன்னத பாட்டு 2:15 தெரிந்த வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளையும் நமக்காக பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே. திரும்ப சொல்கிறேன், திராட்சை தோட்டங்களை கர்த்தர் உங்களையும் இணையும் பாலைவனமாக இருந்தோம் இன்றைக்கு ஒரு சோலைவனமாய் மாற்றியிருக்கிறார். அவாந்தர வழியாக இருந்தோம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சிங்காரவனமாய் மாற்றியிருக்கிறார். இதே உன்னத பாட்டு சொல்கிறது, ஒரு சிங்காரவனம். 3:14 உங்களையும் என்னையும் ஒரு சிங்காரவனமாய் மாற்றியிருக்கிறார். சிங்காரவனம் என்று சொன்னால் அது வித்தியாசமானது. அதாவது பூக்கள், கனிகள், காய்கள், பழங்கள், பல வர்ண நிறங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸ், 2வது ஃப்ரூட்ஸ், 3வது ஃப்ராக்ரன்ஸ், எல்லாம் சேர்ந்து ஒன்று தான் சிங்காரவனம். அதாவது மாமரமாக இருந்தால் அதுக்கு மாந்தோட்டம், தென்னை மரங்களாக இருந்தால் தென்னந்தோப்பு,
பனை மரமாக இருந்தால் பனந்தோப்பு, வெறும் கத்திரிக்காவாக இருந்தால் கத்திரி தோட்டம், வாழை மரமாக இருந்தால் வாழை தோட்டம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு சிங்கார வனம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ், ஒரு சிங்கார வனமாக மாற்றிருக்கிறார். இந்த மிக்சர்ன்னு சொல்கிறாங்களே அசார்டட் கேக்ஸ் மாதிரி உங்களை என்னையும் அப்படி மாற்றிருக்கிறார். வசித்து பாருங்கள், உன்னத பாட்டு 4:14, உங்களையும் என்னையும் ஒரு சிங்கார வனமாய், அதாவது கலர்ஃபுல், பார்ப்பதற்கு அழகு, ரசிப்பதற்கு அழகு, சுவைப்பதற்கு இனிமை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கு கத்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சிங்கார வனத்தை கெடுக்கிற குழிநரிகள், அன்புக்குள்ளே இட்ஸ் அ இன்விசிபிள், அது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. பார்த்தா என்ன, பேசினா என்ன, சும்மா தான் பேசுகிறேன், சும்மா தான் பார்க்குறேன், சும்மா தான் ஹலோ தான் சொல்கிறேன். இல்லை அன்பானுவளே, குழிநரிகள். திரும்ப சொல்கிறேன், காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய தவறுக்கு நேராக வழி நடத்தும். த இன்விசிபிள் சீன் வில் ஆல்வேஸ் லீட் இன் டு விசிபிள் சீன். நீங்கள் ஊழியனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய ஒரு தவறுக்கு நேராக வழி நடத்தும். நிறைய சொல்கிறார்கள், இது என்ன பெரிய பாவம், இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு ஹாய் தானே, ஒரு அலோ தானே. இல்லை அன்பானுடைய, இதுதான் திருமறை சொல்கிறது, குழி நரிகள். அடுத்து ஒரு எழுதியிருக்கிறது, சிறு நரிகள், ஸ்மால் ஃபாக்ஸஸ். அது சின்னதாக இருக்கும், ஆனாலும் பெருசாக பிரம்மாண்டமாக தோன்றாது. இன்றைக்கு நம்மை மிரட்டுகிற பெரிய பெரிய சக்திகள் அல்ல, நம்முடைய சின்ன கைபேசி, இந்த உள்ளங்கில் இருக்கிற இந்த கைபேசி தான் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் பாழாக்கிறது. எண்ணங்களை, சிந்தைகளை, பார்வையை, வாழ்க்கை நிலைக்குலைய செய்கிறது. அதாவது செய்யும்போது இன்பம், செய்த பிறகு துன்பம். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வேதம் சொல்கிறது, இதை பிடியுங்கள். திரும்ப சொல்கிறேன், யாரோ இதை பிடிப்பதில்லை, நீங்கள் முயற்சிக்க வேண்டும். திரும்ப சொல்கிறேன், God help those who help themselves. தனக்கு எவன் உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் தேவன் உதவி செய்வார். ஆண்டவர் சோம்பேறிகளுக்கும் அன்பானுள்ளே, அதாவது வேலை செய்ய திராணில்லாவளுக்கும் உதவி செய்வதில்லை. இந்த வசனம் சொல்கிறது, பிடியுங்கள். அப்படியானால் நீங்கள் விரும்புங்கள், நீங்கள் ஆசைப்படுங்கள். ஜெபிப்பது வேறு, அதை செயல்படுத்துவது வேறு. அனைத்து சொல்கிறார்கள், நான் ஜெபிக்கிறேன், ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், பிசாசை ஓட்டுகிறோம், ஆனால் பிசாசு ஜெயிக்க முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் பிசாசு ஓட்டுறாங்க, ஆனால் பிசாசு ஜெயிக்க முடியவில்லை. அந்தரங்க வாழ்க்கையில், அரங்க வாழ்க்கையில், வாழ்க்கையின் நிலைகளில், பணத்தில், பேச்சில், உண்மையில், கட்டிய மனைவிக்கு, புருஷனுக்கு, அன்பானவளே, சில நேரங்களில் அதில் ஜெயம் இல்லை, பார்வையிலே ஜெயம் இல்லை, சிந்தையிலே ஜெயம் இல்லை. பிசாசு ஓட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனால் பிசாசை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமே அதுதான் கடினம். வசனம் சொல்கிறது, நீங்கள் அதை பிடியுங்கள், கேப்சர். இதைத்தான் திருமறை சொல்கிறது, அதாவது உங்கள் எண்ணங்களை சிறைப்படுத்துங்கள், கேப்டிவ் யுவர் தாட்ஸ், அதாவது எண்ணங்களை சிறைப்படுத்துவது. பவுலடியான் சொல்கிறான், கிறிஸ்துக்குள்ளாக எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துகிறோம். தமிழில் அழகாக எழுதியிருக்கிறது, பிடியுங்கள். அது என்ன செய்கிறது, நம்முடைய தோட்டங்களை பூவும் பிஞ்சுமாக்குகிறது. அது எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிங்காரவனமாய் இருக்க வேண்டும். சிங்காரவனமாய் இருக்க வேண்டிய உங்கள் தோட்டம் ஒரு பூவும் ஒரு பிஞ்சாய் இருக்கிறது. ஒரு சிறிய கேள்வி, ஆண்டவரை அறிந்து பல ஆண்டுகளாயிருக்கிறது, எத்தனையோ ஆண்டுகள், பல நீண்ட அனுபவங்கள், ஆனால் இன்றும் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை. 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், இன்னும் ஜெபிக்க தெரியாத மக்கள் ஏராளம். அவர்களாலே ஒரு நன்மையும் ஆண்டவருக்கும் இல்லை, திருச்சபைக்கும் இல்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், ஆனால் அவரால் தேவன் சபை வளரவில்லை. அவர்கள் செழித்திருக்கிறார்கள், அவர்களால் பரலோகம் செழிக்கவில்லை. இந்த நாளிலே நான் அவர்கள் பெற்ற சில நன்மைகளை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் பெறுகிற நன்மை, அதாவது 2:3, அவருடைய நிழலிலே நாம் தங்கியிருந்திருக்கிறோம். வி ஆர் அண்டர் த ஷேடோ. ஒவ்வொரு நாளும் கண்மர நிழலிலே, சிலுவையின் மறைவிலே அவர் நம்மை நாள்தோறும் மறைத்து வைத்திருக்கிறார். வேதத்தை பாருங்கள், 2:3, அதன் நிழலிலே ஒவ்வொரு நாளும் உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். 2:4, நம்மை விருந்து சாலைக்கு கொண்டு போனார், தேவையான ஆன்மீக பொருளாதார எல்லா நன்மைகளையும் தந்தார், விருந்து சாலைக்கு கொண்டு போனார். அடுத்த 6, அவருடைய இடதுகை நம்மை அணைத்து இருக்கிறது, வலதுகை அணைத்து கொள்கிறது. இத்தனை பெரிய காரியங்கள் பாருங்கள், நிழலாக இருந்தார், விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், அவருடைய க
வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது. ஒரு உறவு, ஒரு நேசம் தொடர்ந்து கொண்டே போகிறேன். அது மட்டுமல்ல, என்னை எப்படி வைத்திருக்கிறாராம். 9 வசனத்தில், அன்பானவர்களே, வாழ்க்கையின் எல்லா மழை வெயிலிலும் மழையிலும் என்னை பாதுகாக்கிறார். 11 வசனத்தில், மாரிக்காலத்திலும் மழையிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நிழலை தந்தார், விருந்து சாலையை தந்தார், அன்பை தந்தார், குளிரிலும் வெயிலிலும் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார். 11 வசனம், குளிரிலும் வெயிலிலும் உங்களையும் என்னையும் கண்மணி போல பாதுகாத்தார். ஆனால் பல நேரங்களிலே நன்மைகளை பெற்றோம், நன்மைகளை பெற்ற கர்த்தரை மறந்து போனோம். பல நேரங்களிலே அன்பானவர்களே, தந்தவைகளை அன்பு கூறுகிறோம், தந்தவரை மறந்து போகிறோம். என்ன ஆனது அன்பானவர்களே? அந்த வசதிகள், வாய்ப்புகள், என்ன வசதிகளே வலைகளாய் மாறிவிட்டது. திருமறை சொல்கிறது, அது உங்கள் தோட்டங்களை என்ன செய்துதாம், கெடுத்தது. வசனம் சொல்கிறது, உங்கள் தோட்டங்களை கெடுத்து அது என்ன ஆகிற்றாம், வளராதபடி, கனி கொடுக்காதபடி, பூத்து குலுங்காதபடி, ஒரு சிங்காரவனமாய் மாறாதபடி. அதாவது திருமர் ஆங்கிலத்தில் லிட்டில், ரொம்ப கொஞ்சம்தான். ஆனால் இந்த சின்ன காரியங்கள் இன்விசிபிள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அன்பான தேவ பிள்ளையே, அன்பான தேவ ஊழியர்களே, காணக்கூடாத ஒரு தவறு, காணக்கூடாத ஒரு பாவம், காணக்கூடிய பாவத்துக்கு நேராய் வழிநடத்தும். ஆரம்பத்தில் அது காணப்படாது, ஆனால் ஒரு நாளில் உலகமே பார்க்கக்கூடிய ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள். இங்கே மல்கியாவை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். மல்கியா 9 தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், நீங்கள் அதாவது என்னை ஏமாற்றினீர்கள். மந்தையிலே கடா இருக்கையிலே கெட்டுப்போனதையும் ஊனலானதையும் கண் போனதையும் என கொண்டு வந்தீர்கள். கத்தரையை மாற்றினான். 2:14 கட்டிய மனைவி ஏமாற்றினான், நீயோ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணினாயே. 9 கடைசி வசனத்தில் மல்கியாவில் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான். 2:14 கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்ணினான். யார் இவர்? 2:1 ஆசாரியர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். குழிநறிகள், யூ கேனாட் சீன், ஆனால் சிறுநறிகள் தெரியாது, ஆனால் கண்களுக்கே புலப்படாத கண்ணி என்ற வார்த்தையின் பொருளே கண்களுக்கு புலப்படாது. ஆனால் ஒரு நாளிலே உங்களுடைய தோட்டத்தை கெடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும், உங்கள் பெயரை கெடுக்கும், உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும். திரைகளை பாருங்கள், நிழல் தந்தார், விருந்து சாலைக்கு கொண்டு போனார், அவருடைய கரம் என்னை தேற்றிற்று, வெயிலிலும் குளிரிலும் என்னை அவர் பாதுகாத்தார். ஆனால் நானோ என் திராட்சை தோட்டத்தில் இருக்கிற இந்த சிறுநறிகளையும் குழிநறிகளையும் அன்பானுடைய கண்டும் காணாமல் போன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது இதெல்லாம் பெரிய காரியம் அல்ல, அஜாக்கிரதை, கவனக்குறைவு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த கவனக்குறைவு தான் ஒரு காலத்தில் அன்பானுடைய ஐயோ என் ஆண்டவனே என்ற வார்த்தைக்கு நடத்தும். அந்த கோடரி திடீரென்று தண்ணீருக்குள்ளே விழவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொடர்பு, அந்த மரத்துக்கும் அந்த இரும்புக்கும் உள்ள தொடர்பு, அந்த இரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக கழன்று கழன்று அந்த இரும்பு தண்ணிக்குள்ளே போய்விட்டது. இப்பொழுது இருக்கிறது மனுஷீகம், தெய்வீகம் தண்ணீருக்குள்ளே மூழ்கிவிட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஸ்மால் திங்ஸ் பட் இட் வில் ஸ்பாயில் யுவர் லைஃப். 2 ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நீதிமொழிகள் 6:10 இப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். இங்கே இன்னும் ஆங்கிலத்தில் லிட்டில் ஸ்லீப், கொஞ்ச தூக்கம், கொஞ்ச உறக்கம், கொஞ்சம் அசதி. திரும்ப சொல்லுகிறேன், இன்னும் கொஞ்சம், தமிழில் வாருங்கள், கொஞ்சம் ஆங்கிலத்தில் லிட்டில், இன்னும் கொஞ்சம், அடுத்து இன்னும் கொஞ்சம், 3 அந்த வார்த்தை வருகிறது, இன்னும், இன்னும், லிட்டில் லிட்டில் லிட்டில், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். இது எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு இயற்கையான உணர்வுகள். ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த சின்ன கொஞ்சம் உடைய வாழ்வின் ஆயுள் சக்கரத்தை கரைப்படுத்தும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது அன்பர்களே, அதாவது எய்ம்லெஸ் அண்ட் லேசி பீப்புள் லைஃப் வில் பி எண்ட்ஸ் வித் பாவர்ட்டி. திரையிலே பாருங்கள், எய்ம்லெஸ் அண்ட் லேசினஸ் வில் எண்ட்ஸ் அப் இன் பாவர்ட்டி. இந்த
ஏழ்மையும் இந்த சோம்பேறித்தனமும் எங்கே கொண்டு போகுமோ வறுமைக்குள் கொண்டு போகும். அந்த வசனமே சொல்கிறது நீதிமொழிகள் 6:11. அந்த லிட்டில், அந்த கொஞ்சம் என்ன செய்கிறதாம்? 11 வசனம், தரித்திரத்தை தரும், அடுத்து வறுமையை தரும். அன்பானவளே, வறுமையும் தரித்திரமும் தானாய் வருவதில்லை, நான் விலை கொடுத்து வாங்குவது. திரும்ப சொல்லுகிறேன், நாட்களிலே நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், ஊழியனாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். யோசித்து பாருங்கள், என்னை பொறுத்தளவிலே அந்த அதிகாலையிலே வேதத்தை வாசிக்க முடியாவிட்டால் அந்த நாள் முழுவதும் வாசிக்க முடிவதில்லை. அதிகாலையிலே தேவனை தேட முடியாவிட்டால் அந்த நாள் முழுவதும் தேவனை தேட வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நான் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண் விழித்துக் கொள்கிறது. அந்த நாள் காலையிலே வேதத்தை தியானிக்க நான் தவறும் போது அந்த நாள் முழுவதும் வேதத்தை தியானிக்க நேரமில்லை. அப்படியே எடுத்தாலும் அது என் கண்களை மூடிவிடுகிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், லிட்டில் ஸ்மால் திங்ஸ் பட் இட்ஸ் பாயில். ஆரம்பத்தில் சொன்னேனே, அது என்ன செய்கிறது? உன் வாழ்க்கையிலே குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, லட்சியம் இல்லாத வாழ்க்கை கொஞ்சம்தான். ஆனால் அது எங்கே என்ன எது எங்கே கொண்டு வருதாம்? தரித்திரத்தையும். நீதிமொழிகள் 6:11, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போல வரும். அது தரித்திரத்திற்கும் வறுமைக்கும் என்ன காரணம் என்றால் உன்னுடைய அந்த அன்பானுடைய அந்த சோம்பேறித்தனமும். அளவிட்டால் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்கிற அந்த வசனம் சொல்கிறது, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உறக்கம், கொஞ்சம் செயல்படாத வாழ்க்கை. ஆனால் இதை இங்கே கொண்டு போகிறது, தரித்திரத்திற்கும் வறுமைக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது. அந்த ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை, குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோக்கம் இல்லாத வாழ்க்கை, அசதியான வாழ்க்கை. வேதம் சொல்கிறது அசதியாக இருக்கிறவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, கொஞ்சம் லிட்டில். மூன்றாவது ஒன்றை சொல்ல நம்புகிறேன், பிரசங்கின் புஸ்தகம் 10:1. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி ஊழியர்கள் விசுவாசிகள் ஜபத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, செத்தை ஈ பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். இது எல்லாராலும் எடுத்து பேசப்படுகிற வார்த்தை, செத்த ஈ பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். அன்பானவளே, அது செத்த ஈ தான், இஸ் யுவர் லிட்டில், அது செத்துப்போன ஒரு ஈ. ஆனால் பரிமள தைலம், பரிமள தைலம் என்று சொல்லுவது அந்த நாட்களிலே விலையேறப்பெற்ற ஒன்று, மக்களுடைய முதலீடு, உழைப்பு, அதான் அன்றைய செல்வம். இன்றைக்கு மக்கள் எல்லாரும் பொன்னிலை முதலீடு செய்கிறார்கள், நிலத்திலே முதலீடு செய்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே பரிமள தைலத்தை வாங்கி அதில் முதலீடு செய்வார்கள். பண்டிகை நாட்களில் அதை விற்று பணமாக்கி தங்கள் வாழ்க்கையை நடத்துகிற மக்கள் ஏராளம். ஆனால் திருமறை சொல்கிறது, அதாவது செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். யோசித்து பாருங்கள், அதை அதாவது அது உபயோகமில்லை, செத்துப்போன ஒரு தான் லிட்டில். ஆனால் அந்த லிட்டில், அந்த செத்துப்போன ஒரு எதை செய்கிறதாம்? இது சாத்தியம் உண்டா? அது வாசனையான ஒன்று. ஆனால் வாசனையான ஒன்றை பரிமள தைலம் எப்படி நாரி போக பண்ணும்? திருமறை சொல்கிறது அது நாரி போக பண்ண மட்டுமல்ல, அடுத்த வா சொல்கிறது அது கெட்டு போகுமா? அவன் அந்த வார்த்தை அவனை நாரி கெட்டு போக பண்ணும். எதை கெட்டு போக பண்ணும்? திரையிலே பாருங்கள், ஞானத்தை கெட்டு போக பண்ணும், கனத்தை கெட்டு போக பண்ணும், பேர் பெற்றவனை கெட்டு போக பண்ணும். அது என்ன செய்கிறது? அவனை மதியீனம் உள்ளவனாய் மாற்றுகிறது, ஒரு முட்டாளாய், ஒரு பைத்தியம் உள்ளவர்களாய். யோசித்து பாருங்கள், ஒன்று சிக்கிக்கொள்ளுகிறான், ஏதோ ஒன்றிலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள். அந்த சிக்கிக்கொள்கிற ஒன்றிலே அவர்கள் பைத்தியம் போல ஆகிவிடுகிறார்கள். இந்த குடிகாரனை கேளுங்களேன், ஏங்க குடிக்கிறேன், நானாக குடிக்கிறேன், 6 மணியானா என் கால் நேராக சாராய் கிடைக்க போகுது. புகைப்பிடிக்கிறவளை கேளுங்கள், ஏன் புகைப்பிடிக்கிறீர்கள்? ஐயா சாப்பிட்ட உடனே என் கால் நேராக பெட்டி கிடைக்கத்தான் போகுது. இது அவள் சொல்கிற விளக்கங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, உங்கள் கணத்தையும் உங்கள் பெயரையும் அது என்ன செய்யுமா? அது நாற்றம் எடுக்க செய்யும், கெட்டு போக பண்ணும். அதாவது இது அற்பமானது ஒன்று, அற்பமான ஒன்றை ஒன்று அற்புதமான வாழ்க்கைக்கு எடுத்து விடுகிறது. திரையிலே பாருங்கள், பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் கெடுத்து விடும். அது மட்டுமல்ல, அவனை எப்படி ஆக்குகிறதாம்? 3 வசனத்தில் அவனை மதிக்கெட்டவனாய். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன தவறை வச்சு ஒரு சின்ன பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டவன் மதியற்றவனாகி விடுகிறான். குடி, அடுத்து விபச்சாரம், அடுத்து திருடு, அடுத்து கொலை, இவை எல்லாமே என்ன காரணம்? ஒன்றிலே அவன் சிக்கி கொள்ளுகிறான், அடிமையாகி விடுகிறான். அது மட்டுமல்ல, 4 வசனத்தில் கோபக்காரனாய் மாறிவிடுகிறான்.
நான்காம் வசனம் கோபம். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது அன்பானுடைய அவனுடைய வாழ்க்கை என்னவாகிறதாம். பதினோரு வசனத்தில் இ பிகே அன்பானுடைய, அதாவது அலப்புகிறவனாய், கவனிங்க, எ மேன் வித் அன்கண்ட்ரோல், அலப்புகிற மனிதனாய் மாறுகிறான். தொடர்ந்து கொண்டே போகிறது கடைசி வார்த்தை பதினாறில், அவனுக்கு ஐயோ. யார் இவன்? செத்து ஒரு சின்ன செத்தை, அதாவது முதல்ல சொல்லுகிறது ஞானமுள்ளவன், கனமுள்ளவன், பேர் பெற்றவன். ஆனால் இந்த ஞானமுள்ளவனையும் கனமுள்ளவனையும் பேர் பெற்றவனையும் ஒரு சின்ன காரியம், ஒரு செத்தை, அதற்கு விலையே இல்லை அன்பாருடைய, இட்ஸ் இன்விசிபிள். ஆனால் அந்த சின்ன காரியம் அவன் வாழ்க்கையே நாரடித்து விடுகிறது. நாட்களில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சற்று யோசித்து பாருங்கள். ஸ்மால் திங்ஸ் பட் இட்ஸ் ஸ்பாயில் யுவர் டோட்டல் லைஃப். மூன்றாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கலாத்தியர் 5:9 இப்படி சொல்லுகிறது, புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்தமா முழுவதையும் உப்ப பண்ணும். இது பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம். அதாவது புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். இதை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 16 வசனம், அந்த 16 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 16:6 இயேசுவோடு நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வார்த்தையில் அந்த 12 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதாவது நீங்கள் அவருடைய உபதேசத்திற்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த வசனம் சொல் திரும்பவுமாக 12, அவர் அப்பத்தை புளித்தமாவின் குறித்து எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். திரும்ப சொல்லுகிறேன், இந்த கலாத்தின் புஸ்தகத்தில் பவுலுடையான் சொல்லுகிறான், புளிப்புள்ள கொஞ்சமா. இந்த நவீன உலகத்தில் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உபதேசம், ஒரு ஊழியர் அதாவது ஒரு புதிய உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறார். அதிலிருந்து அந்த ஏதோ ஒரு புஸ்தகம், ஏதோ ஒரு செய்தி, அதில் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் பேசுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வசனம் இப்படி ஆண்டவர் இயேசு சொன்னார், 16:11 மத்தேயு 16:11, அது அவருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய அந்த புளித்தமாவு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து அல்ல. 12 வசனம், அவருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். இன்றைக்கு திருச்சபையில் மலிவான உபதேசங்கள், யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த கூட்டம் கூடுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏராளமான பார்வையாளர் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் புகழ் பெற்றிருக்கிறார்கள். அன்பானுடைய உபதேசத்தை குறித்த தவறான ஒன்று, அப்படி எப்படி வேண்டுமான இருக்கலாம், எப்படி வேண்டுமான இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு உபதேசம், ஒரு அதாவது அவர்களுக்கு ஏற்ற வசனத்தை பிடித்து கொண்டு ஊஞ்சல் ஆடுகிற மக்கள் ஏராளம். அன்பானுடைய அவர் அதை சரி என்று சொல்வதற்கு அவர் வசனத்தை காண்பிக்கிறார். ஆனால் அன்பானுடைய உண்மை அதல்ல. திரும்ப சொல்கிறேன், உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம முற்பிதாக்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்த பசுத்தவான்கள், அன்பானவளே, ஒருவேளை அவள் தவறு செய்து விட்டார்களா? இல்லை. அப்படியானால் இவளுக்கு கிடைத்த வெளிச்சம் அவளுக்கு கிடைக்கவில்லையா? இல்லை அன்பானுடைய, அதுதான் உண்மை. வேதம் சொல்கிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நமக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த சத்தியத்திற்காக வாழ்ந்து மறித்து இன்றைக்கும் பேசுகிறார்கள். அப்படியானால் அவர்களும் இப்படி வாழ்ந்திருக்கலாம், அவர்களும் இப்படி பேசியிருக்கலாம், அவர்களும் இப்படி பிரசங்கம் இருக்கலாம், அவர்களும் கூட்டம் கூடியிருக்கும், அவர்களும் பணம் சேர்த்திருப்பார்கள், அவர்களும் புகழடைந்திருப்பார்கள். ஆனால் தெரிந்து கொண்ட ஒரு சத்தியத்திற்காக, அறிந்து கொண்ட ஒரு சத்தியத்திற்காக அவர்கள் உண்மையாய் வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் அவள் பேசப்படுகிறார்கள். திரும்ப சொல்கிறேன், இந்த வேகமாய் வருகிற இந்த உபதேசங்கள், வேகமாய் வருகிற இந்த புதிய புதிய நவீன கொள்கைகள் அன்பானுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே ஓய்ந்து போகும், அது ஒழிந்து போகும். ஒரு தாழ்மையான ஒரு கருத்தை சொல்கிறேன், உலகத்தின் பல தேசங்களிலே பல நாடுகளுக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன். அதாவது ஏறக்குறைய ஒரு 40 நாடுகளுக்கு மேலாக நான் அறிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், பல வித்தியாசமான சபைகளுக்கு போகிறேன், பல வித்தியாசமான நூதனமான செய்திகளை கேட்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அதிலே நான் உடன்படுவதில்லை. திரும்ப சொல்கிறேன், ஒரு நாளும்
ஒரு நாளும் அதிலே நான் உடன்படுவதில்லை. அவர்கள் அவராயிருக்கட்டும், நானாகவே இருக்கட்டும், காரம் என்னென்றால் அது ஒரு புளித்து போனமா? வசனம் சொல்கிறது அந்த மா என்ன செய்யுமாம். வேதம் சொல்கிறது யாவற்றையும் அது அந்த அந்த பிசைந்தமா அனைத்தையும் அது உப்ப பண்ணும். புரிய நினைக்கிறேன், அதாவது டோட்டலி இட் இல் பி வெரி குட் பட் இட் இட் நாட் பி யூஸ். திரும்ப சொல்லுகிறேன், அதனுடைய கருத்து என்னவென்றால் இட் வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட் பட் இட் அஃபெக்ட் யுவர் டோட்டல் லைஃப். திரும்ப சொல்லுகிறேன், வேகமாய் வளரும் தமிழ் விதத்தில் அது அதாவது அனைத்தையும் உப்ப பண்ணும். இட் வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட். சபை வளரும், பெயர் வளரும், புகழ் வளரும், பணம் வளரும், ஆனால் இட் இல் அஃபெக்ட் யுவர் டோட்டல் லைஃப். உன் வாழ்க்கையின் கால சக்கரத்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன், இட் அஃபெக்ட் த பார்ட் ஆஃப் எவரி யுவர் லைஃப். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நாசமாக்கிவிடும். இந்த புதிய அதாவது இப்படி பேசுகிற மக்கள் பலரை பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்துல தே மிஸ் த மார்க், தே மிஸ் த கோல், தே மிஸ் த கேம். அன்பானுடைய அது அவளுக்கு பரவாயில்லை, சரியில்லை. திரும்ப சொல்லுகிறேன், அது அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், குடும்பத்தில் வந்திருக்கலாம். நான் அதை கண்ணார கண்டிருக்கிறேன், வர வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. பிகாஸ் திரும்ப சொல்லுகிறேன், அதாவது இட் க்ரோ வெரி ஃபாஸ்ட், அதாவது அதிவேகமாய் வளரும், ஆனால் வெரி சூன், கவனியுங்கள், வெரி சூன் இட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப். ரொம்ப சீக்கிரத்தில் தமிழர் அழகாக இருக்கிறது, கொஞ்சமாவானது பிசைந்த மா அனைத்தையும் உப்ப பண்ணும். தமிழை உப்ப பண்ணும். இன் இங்கிலீஷ் க்ரோ வெரி ஃபாஸ்ட். எல்லாருக்கும் ஆசை வளர வேண்டும், வேகமாய் வளர வேண்டும், வேகமாய் முன்னேற வேண்டும், வேகமாய் புகழ் பெற வேண்டும், வேகமாய் பெரிய சபை கட்ட வேண்டும், நானும் ஒரு தலைவனாக வேண்டும். அன்புக்குரிய தலைவனாகுவதும் வளருவதும் உங்கள் கரத்தில் அல்ல, என் கரத்தில். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ நிச்சயமாய் செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், காட் நோஸ் ஹூம் டு பிளஸ், ஹவு டு பிளஸ் அண்ட் வென் டு பிளஸ். தேவனுக்கு யாரை எங்கே எப்போது எப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களை விட அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எனவே திரும்ப சொல்லுகிறேன், இந்த உபதேசங்கள் தவறான உபதேசங்கள், தவறான ஒரு கொள்கை இல்லை அன்பாருளே. நாளுக்கு ஒரு சத்தியம், நாளுக்கு ஒரு கொள்கை வேண்டாம் அன்பாருளே. யாரிடத்திலே எதை கற்றுக்கொண்டீர்களோ அதில் உண்மையாருங்கள். புகழ் வராது, பெயர் வராது, பாராட்டல் வராது. நச்சீரங்கள் பேசுகிறோமே, எங்களை பாராட்டி எழுதுகிறவர்கள் ஆயிரத்தில் ஒருவர். ஆனால் ஒன்று தெரியும், நாங்களும் வித்தியாசமாய் பேசுவேனானால், நானும் அதாவது நயவசரிப்போடு பேசுவேனானால், நானும் அவளுக்கு இனிமையாய் பேசுவேனானால் புகழ் வரும். அன்பாவுடைய மக்கள் காணிக்கை தருவார்கள், அது முக்கியமல்ல. அது பாக்கெட்டை நிரப்போம், ஆனால் மனசை நிரப்பாது. ஆண்டவருடைய சத்தியம் தட் வில் ஃபில் யுவர் பாக்கெட் அண்ட் ஆல்சோ யுவர் ஹார்ட். தேவனுடைய சத்தியம் பேக்கெட்டையும் நிரப்போம், உங்கள் மனசையும் நிரப்போம். எனவே கொஞ்சம் அதாவது இதான் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். நித்தியத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். திரும்ப சொல்கிறேன், யூ வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட் பட் வெரி சூன் யுவர் லைஃப் வில் பி அஃபெக்டட். புரி நினைக்கிறேன், வேகமாக வளரலாம், ஆனால் வாழ்க்கை எங்கே ஒரு இடத்துல விபத்துக்குள்ளாகும். மிக கவனமாயிருங்கள். எனவே தான் ஆண்டவர் ரொம்ப மிக அழகாய் சொன்னார், மத்தேயு 6:12 உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மத்தேயு 14:31 எல்லாரும் தெரிந்த வசனம். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். திரும்ப சொல்லுகிறேன், 30 தெரிந்த வசனம், காற்று பலமாயிருக்கையில் அதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். அன்பானுடைய விசுவாசம் உள்ளவர்கள், வளர்ந்தவர்கள், இயேசுவை உமாய் சந்தித்தவர்கள் என்று சொன்னார். அற்ப விசுவாசியே, ஆங்கிலத்தில் லிட்டில் ஃபெய்த். திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவோடு வாழ்ந்தார்கள், இயேசுவோடு ஜீவித்தார்கள், வார்த்தையை கேட்டார்கள். திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, கர்த்தரை பார்த்தான் கடல் மேல் நடந்தான், காற்றை பார்த்தான் அமிழ்ந்து போனான். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நம்ம எல்லாரும் அதாவது சூப்பர் மேன் அல்ல, சாதாரண பாடுள்ள மனிதர்கள். கர்த்தரை பார்க்கும்போது நடக்க முடியும், காற்றை பார்க்கும்போது அமிழ்ந்து போவோம். என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டு சொன்ன வார்த்தை, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய். நம்முடைய வாழ்க்கையின் பல சூறாவளிகளுக்கு நம்முடைய கீழ்ப்படியாமை காரணம், அவிசுவாசம் காரணம். ஆனால் சில நேரங்களிலே என்றைக்கு ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, அன்பான்களை திரும்ப சொல்லுகிறேன், அந்த சூறாவளிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். கீழ்ப்படியாமை அல்லாவிட்டால்
தேவசத்துக்கு எதிராய் செய்வது, இல்லையென்றால் தேவன் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது தேவனுடைய, காட் இஸ் நாட் அ பிரேக்கர், இஸ் அ மேக்கர். அவர் நம்மை உடைப்பவர் அல்ல, உருவாக்குகிறவர். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, பல நேரங்களிலே நாம் இந்த சூழ்நிலைகள், அதாவது வி ஆர் டிஸ்ட்ராக்டட் பை சர்க்கம்ஸ்டான்சஸ். திரையிலே பாருங்கள், வி ஆர் டிஸ்ட்ராக்டட் அண்ட் வி ஆர் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் வி ஆர் டிஸ்ட்ரக்ஷன். பல நேரங்களிலே நாம் சூழ்நிலைகளாலே நாம் தாக்கப்படுகிறோம். சூழ்நிலைகள் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஏன் நீங்கள் அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்ட. தொடர்ந்து ஆறாவது குறிப்பாக யாக்கோபின் நிருபம் 3:6, இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். 3:5-6 வேதம் சொல்கிறது, நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அன்பானவளே, திரும்ப திரையிலே பாருங்கள், சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் அது கொளுத்தி விடுகிறது. நாளில் வேதம் சொல்கிறது, அந்த நம்முடைய செய்திகளை நாம் கேட்கும்போது சிறிய காரியங்கள் தான், ஆனால் நம்முடைய அதாவது ஒரு சிறிய அவயவம், திரும்ப கூட இங்கே சொல்லப்படுறது, நாவானது ஒரு சிறிய அவயவம், அதாவது வெரி லிட்டில் பார்ட் இன் த பாடி. ஆனால் அந்த சிறிய அவயவம் என்ன செய்கிறதாம், பெருமையானவர்களை பேசுகிறதாம். அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், 6 நம்முடைய வாழ்க்கை முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை தீக்கொளுத்தி விடுகிறது. அன்பானவர்களே, நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், திருமறை சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையான கேரக்டரை இது முற்றிலும் மாற்றி விடுகிறது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். இது நம்முடைய இட் மேக்ஸ் அஸ் டு லூஸ் த கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையின் முழுமையை, கட்டுப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கையை கட்டுப்படுத்தப்பட முடியாமல் நம்மை மாற்றி விடுகிறது. வசனம் சொல்கிறது, அன்பானவளே, இது என்ன செய்கிறதா, என்ன செய்யணும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையும் அது கெடுத்து விடு மட்டுமல்ல, இட் லீட்ஸ் இன் டு டேஞ்சரஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்தையும் அழிவையும் உண்டு பண்ணுகிறது. படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது இந்த நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறது, ஆயுள் சக்கரத்தையே அதை கொளுத்தி விடுகிறது. இன் அதர் வேர்ட், அன்பானுடைய, நம்முடைய வாழ்க்கையை அது குறுக பண்ணுகிறது. அன்பானுடைய, திரும்ப சொல்லுகிறேன், இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முழுமையை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுகிறது. எனவேதான் பக்தன் சொன்னான், 141 அன்பானுடைய, வேதம் சொல்கிறது, அடிக்கடி பல இடங்களிலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 141:3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலே இந்த வாசகத்தை எழுதி வைத்தால் நலமாயிருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். இசலங்களிலே இந்த மருத்துவமனைகளிலே, டாக்டர் நர்சிங் ஹோமில் இந்த வசனம் இந்த படம் எழுதப்பட்டிருக்குது. ஒரு பிள்ளை அதாவது வாயிலை விரல வைத்து உஷ் என்று சொல்கிற ஒரு வாசகங்கள், ஒரு புகைப்படம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலே இது இருந்தால் நல்லது. வசனம், கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதறுகளின் வாசலை காத்து கொள்ளும். இந்த மனிதனுக்கு, இந்த தாவீதுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய வாழ்க்கை கெடுத்துவிடும். வேதம் யாக்கோபு சொல்கிறார், ஆவியான எழுதுகிறார், உங்கள் ஆயுள் சக்கரத்தையே அது கரைப்படுத்தி விடுகிறது. அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது உங்களுடைய முழு வாழ்க்கை மட்டுமல்ல, இட் டேமேஜ் யுவர் பாடி, யுவர் சோல், யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை அது கரைப்படுத்தி விடுகிறது. இந்த நாட்களில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, திரும்ப சொல்லுகிறேன், அது எதை செய்கிற சொன்னால், ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. சிறிய அவயவம் தான், ஆனால் சில திரும்ப நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனால் அடக்கப்பட முடியாத நாவு அது குடும்பத்தை கெடுக்கிறது, ஊழியத்தை கெடுக்கிறது, ஸ்தாபனத்தை கெடுக்கிறது, இயக்கங்களை கெடுக்கிறது, தனி மனித உறவுகளை கெடுக்கிறது. எனவே இப்போ நான் எல்லாமே சிறிய காரியங்கள். முடிவாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 7:47 லூக்கா சுவிசேஷம் 7:47 ஆண்டு சொன்ன வார்த்தை, அதாவது கொஞ்சமாய் அன்பு கூறுகிறவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படும், அதிகமாய் அன்பு கூறுகிறவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும்.
லூக்கா 7:47. இது பாவியாகிய ஒரு ஸ்திரீ குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அவள் ஒரு பரிசேயர் வீட்டிலே தன்னுடைய பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்திலே அவள் அதை ஊற்றி தன் கண்ணீரினாலே அவளை நனைத்து தலைமறினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த வசனத்தில் 37 சொல்கிறாள். அதாவது எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். திரும்ப சொல்கிறேன், லிட்டில் லவ், ஒரு சிறிய கேள்வி, கொஞ்சமாய் அன்பு கூறுகளா இல்லையேல் அதிகமாய் அன்பு கூறுகளா? இந்த பெண் ஒரு பாவியாகிய பெண், அன்பானவளே, இவருடைய முதலீடு எல்லாமே அந்த தைலம்தான். அதை விற்றுத்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். எதிர்காலம் அந்த பரிமள தைலம், அதுதான் அவருடைய அன்றாட ஜீவியம். அன்பானவளே, அவருடைய சேமிப்பை சேர்த்து 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 அவள் சிறுக சிறுக சேமித்து வைத்தாள். அவருடைய உழைப்பு, அவருடைய முதலீடு நாளைய வாழ்க்கை. ஆனால் இயேசுவை சந்தித்தவுடனே அவருடைய வாழ்வை அர்ப்பணித்தாள், முதலீட்டை அர்ப்பணித்தாள், எதிர்காலத்தை அர்ப்பணித்தாள், எல்லாவற்றை அர்ப்பணித்தாள். வேதம் சொல்கிறது உடைத்தாள். அன்புக்குரியவளே, வசனம் சொல்கிறது அந்த பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே அதை ஊற்றினாள். வேதம் சொல்கிறது தன் கண்ணீரினாலே தன் நனைத்து தலைமறினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஷீ லவ்ஸ் மோர். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை எந்த அளவுக்கு அன்பு கூறுகள்? உலகத்தையும் உறவுகளையும் பிள்ளைகளை விட கத்திரத்தில் அன்பாக இருக்கிறாயா? இதைத்தான் ஆண்டவர் பேதுரை பார்த்து கேட்டார், நீ இனிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? சிறும சொல்கிறேன், லிட்டில் லவ் லிட்டில் ஃபெய்த், மோர் லவ் மோர் ஃபெய்த், லிட்டில் லவ் லிட்டில் கமிட்மெண்ட், மோர் லவ் மோர் கமிட்மெண்ட். இன்றைக்கு அன்பானவளே, எனக்கும் குடும்பம் இருக்கிறது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கும் பேரப்பிள்ளை இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரை விட, எல்லாவற்றை விட நம்முடைய உள்மனம் யாரை நேசிக்கிறது? தந்தவைகளையா தந்தவரையா? இந்த வாழ்வும் இந்த வசதியும் இந்த மேன்மையும் அவரால் வந்தது. இங்கே 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அவள் அழுதால், 2வது கண்ணீரினாலே நனைத்தால், 3வது தலைமையினாலே துடைத்தால், 4வது ஓயாமல் முத்தம் செய்தாள். அன்பானவளே, உலகம் அவளை 1000 சொல்லியிருக்கும், இவள் பாவி, இவள் அவளிடத்தில் வருவதற்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது, இவரும் பார்த்து பார்க்காமல் இருக்கிறாரே அன்பானவளே. ஆனால் அவர் அந்த வசனமே சொல்கிறது, அவர் தீர்க்கதரிசியாயிருந்தும் அவளை குறித்து இவர் இப்படி செய்கிறாளே என்று அவர் கண்டிக்கவில்லை என்று ஒருவர் பேசிக்கொண்டார். உலகம் 1000 சொல்லும், உலகத்தினுடைய மதிப்பீடு வேண்டாம், பரலோகத்தினுடைய மதிப்பீடு தான் தேவை. நாளில் திரும்ப என் செய்தியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1வது அந்த குஞ்ச உங்களுடைய குழிநறிகளும் சிறுநறிகளும் உங்கள் தோட்டத்தை கெடுக்கும். 2வது கொஞ்சம் தூக்கம் உங்கள் வறுமையை தரும், தரித்திரத்தை தரும். அடுத்து செத்து உங்கள் வாழ்க்கையின் பரிமள தைலத்தில் நாறி போக பண்ணும். உங்கள் பெயரை, உங்கள் கணத்தை, உங்கள் ஞானத்தை, அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமலாக்கி ஐயோ நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விடும். அடுத்து தவறான உபதேசங்கள், தவறான கொள்கை கேட்பு, அதாவது கேட்க இனிமையாக இருக்கும். வேதம் சொல்கிறது கடைசி காலத்திலே அதாவது செவிக்கு இன்பமான திரளான போதல்களை சேர்த்து கொள்ளுவார்கள். அவளுக்கு தான் இன்றைக்கு மார்க்கெட், அவர்களுக்கு தான் இன்றைக்கு மதிப்பு, அவருக்கு தான் இன்றைக்கு அதிகமான பார்வையாளர்கள். அது வேண்டாம் அன்பானவர்களே. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, நீங்கள் கற்றுக்கொண்டவர்களே நிலைத்திருங்கள். அந்த கற்றுக்கொண்ட ஒன்றிலே நிலைத்திருக்கும் போது பரலோகம் உங்களை வரவேற்கும், அதற்குரிய பலனை நித்தியத்திலே பெறுவீர்கள். அடுத்தபடியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 14, யாக்கோபு 3:5, சிறிய அவயவம்தான், ஆனால் அந்த சிறிய அவயவம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துவிடும். கண்ட்ரோல் யுவர் லைஃப், கண்ட்ரோல் யுவர் வேர்ட், கண்ட்ரோல் யுவர் டங்ஸ். கடைசியாக லிட்டில் லவ், கொஞ்சம் அன்பு அல்ல, அதிகமான அன்பு. எல்லாரை விட, எல்லாவற்றை விட ஆண்டவரை அதிகமாய் நாம் நேசிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தகப்பனே, காணக்கூடாத ஒரு தவறு, காணக்கூடிய தவறுக்கு என்ன வழி நடத்தும்? த இன்விசிபிள் திங்ஸ் வில் லீட் இன் டிவிசிபிள் திங்ஸ். சின்ன காரியம்தான் அற்பமான காரியம், கொஞ்சம் லிட்டில் திங்ஸ், ஆனால் ஸ்திரீ அவயவந்தான் ஆயுள் சக்கரத்தையே கரைப்படுத்தி விடுகிறது. கொஞ்சம் தூக்கம் அந்தவரை, கொஞ்சம் உறக்கம், கொஞ்சம் முடங்கி படுப்பது வறுமையும் தரித்திரத்தையும் கொண்டு வருகிறது. இல்லை அன்பானவளே, கொஞ்சம் புளித்தமா, இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட்,
பட் டெஸ்ட்ராய் எவ்ரி திங். அப்படி வேண்டாம் ஐயா, நீ கொடுக்குற அந்த ஸ்லோ சிஸ்டமேட்டிக் ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சுரல் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த குழிநறிகளையும் சிறுநறிகளையும் கண்டுபிடித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க எங்கள் உதவி செய்யும். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நலநாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவனமாயிருங்கள், விழித்திருங்கள், ஆண்டவருக்காக அர்ப்பணியுங்கள், வாழ்வையும் செழிப்பையும் சொந்தமாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்திலே வளருங்கள், கிருபையிலே வளருங்கள், ஊழியத்தில் வளருங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன்.